ஹலோ யூஎஸ் தமிழ் ஹிஸ்டரி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த டிசம்பர் ரிலீஸ். எப்பவுமே டிசம்பர்னாலே எல்லாருமே ஒரு மெமரபிள் மந்தா இருக்கும். அது நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி நிறைய இருந்திருக்கு. அண்ட் பட் இந்த வாட்டி வந்துட்டு இந்த டிசம்பர் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் தான். ஏன்னா இந்த டிசம்பர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன படங்கள்ன்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடங்காம அது ரிலீஸ் ஆகுது டிசம்பர் 21st. ஜெயம் ரவி அவங்க, ஜெயம் ரவி இது வரைக்கும் நிறைய பாப் ஸ்டோரில் பார்த்துருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பட் கொஞ்சம் கொஞ்சம் அவரோட ஸ்டைலில் இருந்து எல்லாமே ஒரு தனி ஒருவன் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லரும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ டிசம்பர் 21st அடங்கம் வருது. அண்ட் ராஷி கண்ணா அதில் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சீதர்காதி, விஜய் சேதுபதி அவங்களோட 25வது படமான இந்த சீதர்காதி அப்படின்னு 20th ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரில் வந்து எல்லாருக்குமே அந்த ட்ரெய்லர் பார்த்து எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி ஃபிலிமாக இருக்கும்னு இதை நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சிலுக்குவார் பட்டி சிங்கம், விஷ்ணு விஷால் அது ராட்சசன் மாதிரி ஒரு பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் அவருக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும், அதுக்கான கண்டென்ட் அதில் இருக்குன்றதை எல்லாம் நம்புகிறோம். ஸோ அதுவும் அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மாரி பூ, தனுஷ், சாய் பல்லவி, ரோபோ சங்கர், அப்புறம் அதில் ஒரு இடிதங்கி கேரக்டர், இது மாதிரி ஒரு பெரிய காஸ்டுக்கான பட்டாளமே இருக்காங்க. வரலட்சுமி இதில் பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி வந்துட்டு ரீசெண்டாக நிறைய படத்தில் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக சர்க்காரில் கூட வந்திருந்தாங்க. அண்ட் இதுலேயே அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்துட்டு கிட்டத்தட்ட சர்க்காரில் பார்த்த மாதிரி இருக்கு. பட் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகிட்டு பார்ப்போம். அதில் மாறி உள்ள அனிருத் அவங்க மியூசிக் வந்துட்டு மாறிக்குன்ற ஒரு படத்துக்கான பிராண்டாக இருந்தது. இதில் யுவன் சங்கராஜா பண்ணியிருக்காரு. இது எந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகுதுன்றத நம்ம பொறுத்தவரைக்கும் தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பூமரன், அதர்வா அவங்க நடிச்சிருக்க இந்த படத்தில் வந்துட்டு மேக் ஆகாஷ், அதுக்கப்புறம் இந்துஜா, ஆர்ஜே பாலாஜி, இந்த மாதிரி சதீஷ், இந்த மாதிரி பெரிய காஸ்ட் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற டேட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. கண்டினியூஸாக நிறைய ஃபிலிம்ஸ் 2021 ரிலீஸ் ஆகிறதுனால பூமரன் வந்து கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 1 வீக் தள்ளி ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதர்வாக்கு வந்துட்டு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது அவருக்கு எந்த லெவலில் இந்த படம் கை கொடுக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கணா, சிவகார்த்திகேயன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க இந்த படம் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சத்யராஜில் நடிச்சிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் அவருக்குள்ள இதில் ஒரு கேமரா ரோல் பண்ணியிருக்காரு நினைக்கிற ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குன்னு தோணுது. பெண்கள் விளையாட்ட மையமாக வச்சு அமைஞ்சிருக்க இந்த படம் இதுவும் டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஜீரோ, ஷாருக் கான் அவங்களோட படமான இந்த ஜீரோ வந்துட்டு ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே ஒரு ஹியூஜ் எக்ஸ்பிரஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஷாருக் கான் வந்து இதில் ஒரு புல்ல மணிக்காராக நடிச்சிருக்காரு. அப்பு கமலுக்கு அப்புறம் இவர் தான் இப்போ நிறைய நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ட்ரெய்லரும் செம்ம ரீச், ரொம்ப எதிர்பார்ப்பில் வரப்போகுது இந்த படம் ஜீரோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு KGF, இதோட ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஹாலிவுட் ஃபிலிம் ஸ்டைல் இருந்துச்சு. இந்த படமும் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு நம்ம எல்லாமே பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இந்த டிசம்பர் மந்த் வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான் சொல்லணும். நிறைய படங்கள், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல். டிசம்பர் மந்த் ஃபுல்லாக அனைவரும் நம்ம தியேட்டரில் தான் இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசம்பர் மந்த் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரிலீஸ் ஆகிற அத்தனை படத்துக்கும் யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரீமே சாப்பா. வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. திஸ் இஸ் கபில் அரசன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.